ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணுமதுஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நீங்கள் தம்ப்னெயிலில் பார்த்த மாதிரி ஒரு வீட் டச் இருக்கக்கூடிய ஒரு மேக்ரோனி வச்சுட்டு எப்படி வந்து ஸ்பைசி ஸ்பைசி ஹாட் ரெட் சாஸ் பாஸ்தா வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து வாட்டர் ஹீட் பண்ணியிருக்கேன், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அட் தி சேம் டைம் அதுக்கு தக்கன சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது வந்து கொஞ்சம் பாயில் ஆயிடுச்சு கொஞ்சம். இப்போ வந்து பாஸ்தாவை சேர்த்துடலாம். மேக்ரோனி வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே லிட் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து 3 மினிட்ஸ். இப்போ கொஞ்சம் இந்த ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. பாஸ்தா வந்து நம்மளோட மேக்ரோனி வந்து ரெடியாக ஆகிடுச்சு. ஸோ அது வந்து நான் ட்ரைன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் கூல் வாட்டரில் கூட ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃபிஸிலே பாஸ்தா ரெட் சாஸ் பாஸ்தா பண்ணியிருக்கோம், அட் த சேம் டைம் ஒயிட் சாஸ் பாஸ்தாவும் கூட. ஸோ இப்போ வந்து இதில் ஆனியன்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை ஃப்ரை ஆக விடுங்க. ஓரளவுக்கு பொன்னிறம் ஆனதும் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதே மாதிரி பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து சேர்த்ததுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கு தக்கன சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு, ஹர்ப்ஸ் பவுடர் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா வந்து நீங்கள் கொத்தமல்லி அந்த மாதிரி ஏதாவது ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லைன்னா வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஹர்ப்ஸ், ஆர்கானோ இந்த மாதிரி எல்லாம் வந்து பவுடர் இருந்தால் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இல்லை. வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சுட்டு எப்படி வந்து டேஸ்ட்டாக பண்ண முடியும் பண்ணிக்கலாம். இது வந்து ரெட் சாஸ், ரெட் சில்லியும் டொமேட்டோவும் நல்லா வந்து 5 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு, டொமேட்டோ வந்து தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்ச பேஸ்ட்டு தான் அது. நீங்கள் வந்து அந்த ப்ரொசீஜர் தெரியல அந்த பேஸ்ட் ரெட் சாஸ் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. டொமேட்டோ சாஸும் ரெட் சாஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இது வந்து நல்லா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ்ஸு அண்டு புளிப்பாக காரமாக நல்லா இருக்கும். ஸோ இப்போது நம்ம ட்ரெயின் பண்ணி கூல் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருந்த மேக்ரோனியை சேர்த்துடலாம். ஸோ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சாஸோடு இது நல்லா டாஸ் பண்ணி விடுங்க. நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த ரெட் சாஸ் மேக்ரோனி, துரும் வீட்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த இது வந்து வீட் ஃப்ளோர் டச் இருக்கிறதுனால வந்து ரொம்பவே ஹெல்தியும் கூட. நீங்கள் வந்து இந்த இது வாங்கிட்டு அதில் வந்து நீங்கள் பேக்கேஜில் இருக்கும் அது இந்த மேக்ரோனி வந்து எதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அதில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்தியான மேக்ரோனி வந்து சூஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். ஸோ டாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், மேக்ரோனி ரெட் சாஸ் பாஸ்தா வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வேணுமா அது ஸ்கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.